தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல், ஜனவரியில் ஏற்படவுள்ள மாற்றம். கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் நீர் விநியோகம் தடை. போலீஸ் அராஜகத்துக்கு உடன் முடிவு காட்டுங்கள், ஜனாதிபதியிடம் எதிர்கட்சி வலியுறுத்து. தமிழர் பகுதியில் மர்மமாக உயிரிழந்த வைத்தியர். மண்ணெண்ணெய் டீசலுக்கு வரி விலக்கு. யாழில் அதிரடியாக கைதான நபர். இலங்கையில் மீண்டும் மின்கடன திருத்தத்திற்கு வாய்ப்பு. யாழில் உள்ள மாவீரர் தொழிலும் இல்லத்திற்குள் புகுந்து அச்சுறுத்திய போலீசார். வடக்கு கிழக்கில் மையம் கொண்டுள்ள தாளமுக்கம் புயலாக மாறும் என எச்சரிக்கை. தொடர்பின விரிவான செய்திகள். வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட 10,000 ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பனவிலிருந்து 5,000 ரூபாவை ஜனவரி மாதம் முதல் வழங்க அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. ஓய்வூதியர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட 2,500 ரூபாய் கொடுப்பனவை ஜனவரி மாதம் முதல் முழுமையாக வழங்குவதற்கும் இணக்கம் வெளியிடப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் வாழ்வாதார செலவு கொடுப்பனவாக வழங்குவதற்கு உறுதியளிக்கப்பட்டது. அதில் 5,000 ரூபாய் ஏப்ரல் மாதத்திலும் மீதி தொகையை அக்டோபர் மாதத்திலும் வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் முதல் ஓய்வூதியதாரர்களுக்கு 2,500 ரூபாய் வழங்கவும் வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் உரிய அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பில் ஒரு பகுதியை வழங்குவது குறித்தும், ஜனவரி மாதம் முதல் 5,000 ரூபாவும் ஏப்ரல் மாதம் முதல் முழுமையாக 10,000 ரூபாவை வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அலுவலகத்தின் அரசு வருவாய் பிரிவின் 2003 ஆம் ஆண்டு எதிர்பார்க்கப்படும் நிதிநிலை அறிக்கையின் புள்ளி விவரங்களுக்கு அமைய சம்பள அதிகரிப்பை ஜனவரி மாதம் முதல் நடைமுறைப்படுத்த முடியும் என தெரிய வந்துள்ளது. அம்பத்தலை சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட திடீர் மின்தடை காரணமாக கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் நீர் விநியோக தடை செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இன்று கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு நீர் விநியோகம் தடைபடும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. கொழும்பு, திகிவளை, கோட்டை மற்றும் கடவுள நகரசபை பகுதிகள், மகரக்கம பொரலஸ்கமுவ கொலன்னாவ மாநகரசபை பகுதிகள், கொட்டிகாவத்தை முள்ளேரியா பிரதேசங்கள், ரத்மலானை மற்றும் கட்டுப்பித்து ஆகிய பகுதிகளுக்கு நீர் விநியோகம் தடைபடும் என தெரிய வந்துள்ளது. வடக்கு உட்பட நாட்டின் பல இடங்களில் போலீசாரின் அராஜகம் தொடர்ந்து வருகின்றது. அவர்களால் சந்தேக நபர்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டு வருகின்றார்கள். இதற்கு எதிராக ஜனாதிபதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துப பண்டார வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களின் பாதுகாவலர்களாக இருக்க வேண்டிய போலீசார் தொடர்ந்தும் அராஜகம் புரிந்து வருகின்றனர். அவர்களால் மக்கள் பிரதிநிதிகளுக்கு கூட அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை கொடூர சித்திரவதைகள் மூலம் அவர்கள் கொலை செய்து வருகின்றனர். அண்மையில் கூட யாழ்ப்பாணத்தில் நாகராசா அலெக்ஸ் என்ற இளைஞர் போலீசாரின் மோசமான சித்திரவதைகளால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். இதற்கு எதிராக ஜனாதிபதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அம்பாறை பொது வைத்தியசாலையின் கண் பிரிவில் கடமையாற்றும் வைத்தியர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அவர் தங்கியிருந்த தனியார் விடுதியின் அறையில் அவரது உடல் மீட்கப்பட்டதாக அம்பாறை போலீஸ் நிலைய சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மருத்துவர் பணிபுரியும் பிரிவுக்கு வர வேண்டிய தினத்தில் வருகை தராமையினால் அவருடன் பணியாற்றுபவர்கள் தொலைபேசிக்கு அழைப்பை ஏற்படுத்தியுள்ளனர். எந்த பதிலும் கிடைக்காததால் செவிலியர் ஒருவர் மருத்துவமனை ஊழியரை அவர் தங்கியிருந்த அறைக்கு அனுப்பியுள்ளார். வீட்டுக்கு சென்று தொலைபேசிக்கு அழைப்பு ஏற்படுத்திய போதும் பதிலளிக்காமல் போலீசாருக்கு அறிவித்துவிட்டு வீட்டு உரிமையாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் கதவை உடைத்து பார்த்தபோது வைத்தியரின் உடல் அசைவின்றி காணப்பட்டுள்ளது. உடனடியாக அவரை வைத்தியசாலைக்கு அழைத்து சென்ற போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். குருநாகல் பகுதியைச் சேர்ந்த பிரசன்ன பண்டார ரட்நாயக்கா என்ற வைத்தியரை உயிரிழந்துள்ளார். மரணம் தொடர்பில் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதால் சடலம் உறவினர்கள் வரும் வரை அம்பாறை பொது வைத்தியசாலையின் பிரேதாரியில் வைக்கப்பட்டுள்ளது.
வட்வரி அதிகரிப்பினால் மண்ணெண்ணெய் மற்றும் டீசல் விலையில் தாக்கம் செலுத்தாது, வரி விலக்கு வழங்கப்படும் என மின்சாரத்துறை மற்றும் வலுசக்தி அமைச்சர் கஞ்சிரை விஜயசேகர் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு முதல் காலாண்டு பகுதியில் மத வழிபாட்டு தலங்களுக்கான மின்கட்டண திருத்தத்தில் சலுகை வழங்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் கூறினார். நாடாளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சு ஆகியவற்றுக்கான செலவு தலைப்புகள் மீதான விவாதத்தின் போது எதிரணியினர் முன்வைத்த கேள்விகளுக்கு மேற்கண்டவாறு பதிலளித்தார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், வட்வரி அதிகரிப்புடன் எரிபொருள் விலை சடுதியாக அதிகரிக்கக்கூடும் என எதிர்த்தரப்பினர் குறிப்பிடுகிறார்கள். வட்வரி தொடர்பில் ஆலோசனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இறுதி முடிவு அடுத்த மாதம் 10 அறிவிக்கப்படும். அமல்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள வட்வரியில் மண்ணெண்ணெய் மற்றும் டீசலுக்கு வரி விலக்களிக்க அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. 2வது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அம்பாந்தோட்டையில் அமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிர்மாணிப்பு பணிகள் அடுத்த மாதம் ஆரம்பிக்கப்படும். இந்த திட்டத்துக்கு அமைச்சரவை உபகுழு அங்கீகாரம் வழங்கியுள்ள நிலையில் அடுத்த வாரம் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கும் என எதிர்பார்க்கின்றேன். 2வது சுத்திகரிப்பு நிலையத்தை ஸ்தாபித்தவுடன் பெட்ரோலுடனான இதர பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படும். அத்துடன் 27,000 மத வழிபாட்டு தலங்கள், பல்கலைக்கழகங்கள், பாடசாலைகள், பிரதேச மற்றும் மாவட்ட செயலகங்களுக்கு ஒரு வருட காலத்துக்குள் புதுப்பிக்கத்தக்க சக்தி வள பயன்பாட்டுடன் மின்சாரம் விநியோகிக்கப்படும் என்றும் அமைச்சர் கஞ்சிரை விஜயசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பொன்னாளியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் நேற்று வெள்ளிக்கிழமை பகல் 1:30 மணியளவில் கைது செய்யப்பட்டார். விசேட அதிரடிப்படையினரும் புலனாய்வாளர்களும் இணைந்து மேற்கொண்ட விசேட நடவடிக்கையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். கைதான சந்தேக நபர் அனலை தீவிலிருந்து வந்து பொன்னாளை தெற்கில் திருமணம் செய்து வாழ்ந்து வரும் ஒருவர் ஆவார். இதன்போது தன்வசம் வைத்திருந்த 500,000 ரூபாய் பெறுமதியான கஞ்சா பொதிகளும் விசேட அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. நீர்மின் உற்பத்தியானது தற்போது அதிகபட்சமாக மேற்கொள்ளப்படுவதால் எதிர்காலத்தில் மின்கட்டணத்தை திருத்துவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. மின்சாரம் உற்பத்தி செய்யும் அனைத்து நீர்த்தகங்களின் நீர்கொள்ளளவு 96% உள்ளது மற்றும் கிட்டத்தட்ட 1200 ஜிகாவாட் மணித்தியாலம் தண்ணீரை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படுகிறது. மேலும் அனுராதபுரம் அங்கம நீர்த்தேக்கத்தில் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதுடன் வினாடிக்கு 1300 கனஅடி நீர் கொள்ளளவு கலாவேவுக்கு திறந்துவிடப்பட்டு வருகின்றது. இதேவேளை தற்போது இலங்கையில் உள்ள பல நீர்த்தேக்கங்கள் வடிந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறான ஒரு நிலையில் மகாவிளையாற்றின் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்து வரும் பின்னணியில் பொல்கொள்ள நீர்த்தேக்கத்தில் பெருமளவான பொழுத்தீன் மற்றும் பிளாஸ்டிக்குகள் குவிந்து கிடப்பதால் பாரிய சுற்றாடல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நீர்த்தேக்கத்திற்கு நீர் வழங்கும் ஆறுகளிலிருந்து பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் நீண்ட காலமாக நீர்த்தேக்கத்தில் சேர்வதாக பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். யாழ்ப்பாண பகுதியொன்றில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லத்திற்குள் புகுந்து மருதகேணி போலீசார் பல்வேறு அச்சுறுத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வடமராட்சி கிழக்கு உடுத்துறை மாவீர துயிலும் இல்லத்திற்குள் புகுந்தே போலீசார் இன்றைய தினம் இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். நிகழ்வை நடாத்துபவர்கள் யார், ஏன் செய்கிறீர்கள், ஏற்பாட்டாளர்களின் பெயர் விவரங்களை தாருங்கள், குறித்த மாவீர நாள் நினைவேந்த நிகழ்வை நடாத்துபவர்கள் அதனை உறுதிப்படுத்திய கடிதங்களை தாருங்கள் என்றும் கோரியதுடன் அச்சுறுத்தியும் சென்றுள்ளனர். மேலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மகளிர் அணி பொறுப்பாளரும் உடுத்துறை மாவீர தொழிலில் இல்ல செயற்பாடில் ஈடுபடுபவருமான சர்க்குலதேவியிடம் பல மனுத்தியாளும் விசாரணைகளை நடாத்தியும் சென்றுள்ளதாக ஏற்பாட்டு குழுவினர் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் 27 அன்று வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு தெற்காக காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை விரிவுரையாளர் கலாநிதி நாகமுத்து பிரதீபராஜா எதிர்ப்பு கூறியுள்ளார். இது எதிர்வரும் 29 அன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக உருவாகி வடமேற்கு திசையை நோக்கி நகரும் வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். வானிலை மாற்றம் தொடர்பில் சற்று முன் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் மேற்கண்டவாறு தெரிவித்த அவர், எதிர்வரும் 27 முதல் 3 வரையான காலப்பகுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கனமானது முதல் மிக கனமானது வரை மழை வீழ்ச்சி கிடைக்கும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவித்துள்ளார்.
தற்போதைய மாதிரிகளின் கணிப்பின்படி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்கள் ஊடாக நகரும் வாய்ப்புகள் அதிகமானதாக காணப்படுவதாகவும் இது உருவாகும் காலப்பகுதியில் நிலவும் வளிமண்டல வெப்பநிலை சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை காற்றழுத்த தாழ்வு நிலையின் ஆமுக சாய்வு தன்மை மற்றும் தாழ்வு நிலைக்கு கிடைக்கும் மறைவெப்ப சக்தி என்பவற்றை பொறுத்து நகரும் திசை மாற்றமடையலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்குறிப்பிட்ட காரணிகள் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையிலிருந்து புயலாக வலுப்பெறும் சாத்தியக்கூறுகளை உருவாக்க வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.